Kerala Pandigikala offergal. Buy one get two, buy one get one. Tripper, the power of fashion. Shop now at exclusive outlets at Chennai and Coimbatore. வணக்கம், வெல்கம் மக்களே. இது உங்கள் எஃப்டிஃபஸ். எஸ், இன்றைக்கான ப்ரோமோவை பார்த்துருப்பீங்க, பிக் பாஸ் சீசன் 4 தமிழ். நேற்று சொன்ன மாதிரியே நம்ம ஜித்தன் ரமேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டார். அண்ட் இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்குது, அது நிஷாக்கா தான் அப்படின்னு ஏறத்தாழ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹைப் ஏற்றணும், பார்க்குறவங்களுக்கு பயத்தை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரோமோவில் நம்ம அர்ச்சனாவை கமல் சார் பயங்கரமாக வறுத்தெடுத்துட்டு இருக்காரு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கு ஒரு சில சீன்ஸில் கழட்டி வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அவங்கள அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மைக் கழட்டினவங்களோட நிலைமையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, வெளியவே அனுப்பியிருக்கோம் அப்படின்னு அர்ச்சனாவை பயமுறுத்துறாரு நம்ம கமல் சார். இதெல்லாம் பார்த்து அனிதா சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் இன்னொரு விளையாட்டை காட்டியிருக்காங்க விஜய் டிவி. அதன்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு, இப்போ யாரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ரியோவும் பாலாஜியோ சிவானின்னு சொல்கிறாங்க. இதுலேயே தெரியுதா ஏன் நம்ம ரியோ சிவானியை சொல்லணும், சேவ் பண்ணணும்னு நினச்சா அவர் கண்டிப்பாக நிஷாகாவை தான் சொல்லுவார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது விஜய் டிவியோட விளம்பர யுக்தி அப்படிங்கிறது. இதை பார்த்து எதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கான எபிசோட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், யார் வெளியே போகிறாங்க, யார் வெளியே போகிறத பற்றி இவங்க பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம். அடுத்து மூணாவது ப்ரோமோ, எப்பவும் கமல் சார் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், குரூப்பாக விளையாடாதீங்க, கேமை கேமாக பார்த்து விளையாடுங்க அப்படின்னாங்க. பட் அன்பு டீம் அதை யாருமே கேட்கல. இப்போ அந்த ஒரு விஷயத்த அகம் டிவி வழியாக போட்டு உடச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் கமல் சார். புதிய மனித டாஸ்க்ல எப்படி பாலாஜி டீம் அண்ட் அர்ச்சனா டீம் இருந்தாங்கல்ல, அவங்க டீம் படி உட்காருங்கன்னு கமல் சார் சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் உட்காண்டாங்க. இதில் பாலாஜி கிட்ட கமல் சார் கேட்குறாரு, உங்கள் டீம்லேருந்து எதிரணிக்கு விளையாடின மாதிரி யாராவது தெரியுறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாலாஜி ஸ்ட்ரீட்டாக ரியோ தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிஷாக்கா வந்து அப்படி விளையாடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதே ஆரிக்கிட்ட கேட்டால் அவரும் அதே தான் சொல்கிறாரு, ரியோ அர்ச்சனாக்கு ஃபேவரிசம் காட்டுற மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தாரு அப்படின்னு. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க ரியோ வராரு, பட் கமல் சார் விடலை. ஏன்னா கார்டன் ஏரியாவுக்கு கேபியை கூட்டிகிட்டு போனீங்கல்ல, அவங்க வந்து வேறு டீம் தானே, ஏன் அப்படின்னு கேட்ட உடனே ரியோ திகிச்சு போய் பார்க்குறாரு, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல். கமல் சார் எதெல்லாம் கேட்கணும்னு நினச்சோமோ அதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, அர்ச்சனாக்கா மைக்கு கழட்டி பேசினதுக்கு கமல் சார் என்ன தண்டனை கொடுப்பார், அண்ட் இன்றைக்கி வெளியே போகிற நிஷாக்காவை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க.